அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமேயருக்கு எழுத்திருமம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் அச்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 19 ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 6 இறை வார்த்தைகள் 41-51 முடிய. வானில் நின்று இறங்கி வந்த உணவு நானே என்று அவர் சொன்னதால் யூதர்கள் முணுமுணுத்து, சூசையின் மகனாகிய இயேசு அன்றோ இவன்? இவனுடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியுமே. நான் வானின்று இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்ல முடியும் என்றார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களுக்குள்ளே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை உயிர்த்தால் ஒழிய எவனும் என்னிடம் வர இயலாது. நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். கடவுளிடமிருந்தே அவர்கள் எல்லாரும் கற்றுக்கொள்வர் என்று இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவளிடமிருந்து கற்றுக்கொண்ட எவனும் என்னிடம் வருகின்றான். தந்தையை யாரேனும் நேரடியாக கண்டார் என்றல்ல, கடவுளிடமிருந்து வந்தவர் தவிர வேறு ஒருவரும் கண்டதில்லை. இவர் ஒருவரே தந்தையை கண்டுள்ளார். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிப்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான். நானே உயிர் தரும் உணவு. பாலைவனத்தில் உங்கள் முன்னோர் மன்னாவை உண்டனர், ஆயினும் இறந்தனர். ஆனால் நான் குறிப்பிடும் உணவை உண்பவன் சாகான். இதற்காகவே இவ்வுணவு வானின் இறங்கியது. நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை எவனாவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். நான் அளிக்கும் உணவு உலகம் உய்வதற்காக பலியாகும் என் தசையே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19 ஞாயிறு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசு சொன்னார், நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த வார்த்தையை கேட்கின்றார்கள், யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். காரணம், இந்த மனிதனை நமக்கு நன்றாக தெரியும், இவனுடைய பெற்றோரை நமக்கு நன்றாக தெரியும், இவருடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நமக்கு நன்றாக தெரியும் என்று மனித இயல்பிலே அவரை பார்த்து முணுமுணுக்கின்றார்கள். ஆனால்
ஆனால் இயேசு அவருடைய முணுமுணுப்பை பொருட்படுத்தவில்லை. மாறாக தன்னுடைய கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கிறார். நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று அவர்கள் மத்தியில் ஆணி திருத்தமாக அழுத்தமாக அவர்களுக்கு சொல்லுகின்றார். அத்தோடு மட்டுமல்ல, என்னை நம்புகிறவனுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்றார், தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இயேசுவின் திருவுடலை திரு ரத்தத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த திருவுடல் திரு ரத்தம் வானின்று இறங்கி வந்த உணவு மட்டுமல்ல, இது கிறிஸ்துவினுடைய தசை, கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று நாம் மெய்யாக உணர்கின்றோமா? களைத்தவனை அவர் தம் வார்த்தையால் திடப்படுத்தினார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், களைத்து போயிருக்கக்கூடிய எளியா தீர்க்கதரிசியை அவர் உணவு கொடுத்து அவர் திடப்படுத்துகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கடவுள் நமக்கு இரண்டு வகையான உணவை கொடுக்கின்றார். ஒன்று வார்த்தையின் வழியாக வரக்கூடிய உணவு. எபிரேயர் கழிய திருமுகம் 4:12 இவ்வாறாக சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, எவ்வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது முடிவில்லா வாழ்வை பெறுகின்றோம். இன்னும் ஆழமான நம்பிக்கைக்குள்ள நாம் பலப்படுத்தப்படுகின்றோம். இரண்டாவதாக நம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உணவு, நாம் அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்று உத்தமமான மனநிலையோடு பெற்றுக் கொள்ளுகின்ற கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ரத்தம். என் தசையை தின்று ரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லா வாழ்வை பெறுவான் என்று சொன்னான். ஆக இன்றைக்கு இந்த நாளில உணவாக நமக்குள் அவர் கடந்து வருகின்றார். ஒருவேளை இந்த உணவை நமக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறேன், நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வாடிக்கையாக கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உணவு சாதாரணமான உணவு அல்ல. உங்களை சுகப்படுத்துகிற உணவு, உங்களை திடப்படுத்துகிற உணவு, உங்களுக்கு மீட்பையும் ரட்சணையையும் கொடுக்கக்கூடிய உணவாய் இருக்கின்றது. நம்மள எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவின் திருவுடலை பெறுகின்ற பொழுது பரிசுத்தமான உள்ளத்தோடு பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். எத்தனை பேர் பாவ சங்கீதனம் செய்து நான் பரிசுத்த மனநிலையில் என் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தை நான் சுவைப்பேன் என்று எத்தனை பேர் நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டிருக்கின்றோம். இன்றைய 2 இதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ நிலைகளை நாம் விட்டுவிட்டு வானின்று இறங்கி வந்திருக்கக்கூடிய உணவாகிய கிறிஸ்து இயேசுவை முழுமையாய் சுவைப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக இன்றைய நாளில ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிகழ்வுகள் ஒரு வாடிக்கையான நிகழ்வுகளாக மட்டும் பார்க்க கூடாது. அந்த வாடிக்கையின் நிகழ்வுகள் மாற்றம் பெற வேண்டும். வாடிக்கைகளை விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவின் உண்மையான ஆசீரையும் அருளையும் நாம் பெற முயற்சிப்போம். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, செபிப்போமாக. நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பாலை நிலத்தின் மூதாதையர்கள் கெஞ்சி அழுதபோது அவர்களை நீர் தரித்திரத்தில் விடவில்லை, அவர்களுக்கு உணவை கொடுத்து நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள், பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாங்கள் தளர்ந்து போய்விடுகிறோம். விசுவாச குறைபாடு, நம்பிக்கையற்ற மக்களாய் நாங்கள் மாறி போய்விடுகிறோம். ஆண்டவரே, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னேன். எங்களுக்கு நீர் கடந்து வருவீராக, வார்த்தையாய் கடந்து வருவீராக, திடப்படுத்துகிற சுகப்படுத்தக்கூடிய திவ்ய நற்கன்னியின் வழியாக எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தினரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாவரும் ஆசிரையும் கிருபையும் பெறுவார்களாக. என் செவம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன்.
வழிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவும் நம் இணைந்து ஒன்றாகும் உள்ளம் ஏற்கும் நம் வாழும் இயேசுவானே. மாவலோடு தேடி வருகிறார். திருப்பாடல்கள் அதிகாரம் 2 இறைவசனம் 11, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார், அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்வியே, வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மை இணைந்து ஒன்றாகும், உண்ணும் உணவு நம்மை இணைந்து ஒன்றாகும். உள்ளமே நம் வாழும் இயேசுவானே, உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். திருப்பாடல்கள் அதிகாரம் 51, இறைவசனம் 1. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும். உடைத்து காய்ந்த கரத்தில் தவழ இயேசு சிரிக்கிறார், உழைக்காதும் அருகில் வரவே இயேசு அழுகிறார். உழைத்து காய்ந்த கரத்தில் தவழ இயேசு சிரிக்கிறார், உழைக்காதும் அருகில் வரவே இயேசு அழுகிறார். இறைமை கனவையகத்தில் மலர்க்கும் மாந்தர் மனதிலே, இறைமை கனவையகத்தில் மலர்க்கும் மாந்தர் மனதிலே, உணவை தன்னை இழைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்ம இணைந்து ஒன்றாகும், உண்ணும் உணவு நம்ம இணைந்து ஒன்றாகும். உள்ளமே நம் வாழ்ந்த இயேசுவாகவே, உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார்.